இல்ல. இத பாரு பிஞ்சில பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காத, நேரா வண்டியே ஓட்டறானா ஓட்டணும். ஏ மொகரல எடுக்காத திருப்பு அப்படி. சின்ன வயசுல she got bitten by a dog. புள்ள வளக்குற நாய் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பா முடியாது. கை வலிக்கு கை வலிக்கு கை ஓட்டறா ஓட்டறா. உங்களோட பெரிய பாசமாக அம்மாவை கூப்பிட்டு நாயை வளர்க்க விட்டு ஃபேமிலியோட வெளியில் போன கதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பத்தாவோட கதையை தான் பார்க்க போகிறோம். அப்பத்தாங்கிற ஒரு பெண்மணி வந்து நம்ம ஊர்வசி வந்து நடிச்சிருக்காங்க. சிறப்பான கண்ணோட்டத்தில் வந்து அவங்க வந்து அழகாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா இயற்கையான சூழ்நிலை, அருமையான காட்சிகள், அருமையான அற்புதமான ஊர்கா அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஊர்கா அவங்க ஊர்கா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். அவங்க பண்ணுற மாதிரியே அந்த ஊர்கா டேஸ்ட்டை மற்ற யாருமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து ஊர்கா பண்ணுவாங்க. இங்கேருந்து வெளியூருக்கு போனாலும் சரி, உள்ளூருக்கு போனாலும் சரி, அந்த மக்கள் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு மக்கள் முன்னாடி வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பையன் இருப்போம், என்ன பாட்டி இந்த ஏரோப்ளேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறுசாகவே இருக்குது அப்படிங்கும். அதுக்கு பாட்டி சொல்லணும், அந்த ஊர்வசி பாட்டி, ஏரோப்ளேங்கிறது பார்த்துப்பா இவ்வளோ பெருசாக இருக்கும், அது எவ்வளவுக்கு தூரம் தூரம் போகுதோ அந்தளவுக்கு வந்து அது சிறுசாகவே இருக்கும் அப்படின்ருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முடிஞ்சு பார்த்தோன்னா ரெண்டாவது வந்து எல்லோரும் வந்து பேசுவாங்க, ஏம்மா இவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, இவங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படிம்பாங்க. ஒன்றுமே இல்லைப்பா, இவங்க வந்து நல்ல பொம்பளை தான், நல்லா வாழ்ந்த குடும்பம், த பையனுக்காண்டி வந்து இதான் வந்து இப்படி வாழ்ந்துருக்காங்க, மற்றபடி அப்படி கிடையாது. அவங்க வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேமிலியும் சொல்லப்போனால் இந்த ஃபேமிலி தான். பையன் சின்ன வயசில் இருக்கிறப்போ அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. என்ன நம்ம வளர்த்து வந்து எப்படிலாம் வளர்த்து நம்ம தான் வந்து எதுவுமே இருக்கோம், பையனாவது நல்லா படிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா அந்த பையன் வந்து அவங்களுக்கே வந்து பிடிக்காமல் வந்து ஊர்காதெல்லாம் எனக்கு பிடிக்கலை, அது பிடிக்கலை, இது பிடிக்கலை, அப்படி இப்படின்னு அவங்களே வந்து இவன் வந்து இது பண்ணிட்டான். அந்தளவுக்கு வந்து அந்த பையன் வந்து இவங்களும் டார்ச்சர் பண்ணுறாங்க. நினச்ச உடனேமே ரெண்டாவது வந்து கால் பண்ணவனையும் அவங்க ஒவ்வொரு கால் பண்ணுறப்போ சின்ன வயசில் அவங்க பையன் என்னெல்லாம் பண்ணாமோ அந்த நினப்பு தான் வரும். இருக்கிற எல்லாமே குறை சொல்லுவாங்க, உன் பையனை உன் பையன் வந்து இப்படி தைக்கி விட்டு போயிட்டான், நீங்கள் ஏன் அப்படி நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஆனால் அப்பையும் வந்து எல்லாத்தையுமே வந்து திட்டி விட்டு, போடா வெண்ணே ஓட்டில் ஓட்டெலாம் வர முடியாதா, செய்ய முடியாதா, என் பையனே குறை சொல்கிறியா, என் பையனை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவன் நல்லா பையன், என்ன படுத்துன்னு நினச்சிக்கிடுவான், அவன் என்ன தான் கல்யாணம் பண்ணி போனாலும் செஞ்சாலும் அம்மா விட்டு கொடுக்க மாட்டான், உன் வண்டியில் நான் ஏறவே மாட்டேன், நான் போறேன்டா அப்படிமா. அப்புறம் அந்த அம்மா வந்து போகிற வழியேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும், பையன் எப்படிலாம் இருந்தான் செஞ்சான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பையன் வந்து ஸ்கூலு முன்னாடி எல்லாத்துலேயுமே வந்து அந்த அம்மா வந்து இது வந்து எங்கள் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு தான் சொல்லி வச்சுருப்பான். அது வந்து மிகவும் வந்து பெருமிதமான ஒரு அழுக வைக்கிற ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் நீ ஊர்காவே கொண்டு வந்துக்கிட்டே இருக்க, என்ன பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுற அப்படி சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் அந்த பையன் வந்து அசிங்கப்படுத்துவான். அப்பையும் அது கண்டுக்கிறாமல் நம்ம பையன் நல்லா இருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய நிலைமை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஊர்வா கம்பெனியை அவங்க எப்பயும் போல நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு பக்கம் வந்து மறுபடியும் அந்த பையன் நினச்சி பார்க்கும் ஒரு சூழ்நிலையில் வந்து ஸ்கூலில் வந்து பையன் வந்து எப்போ பார்த்தா உங்கள் பையன் வந்து இந்த கடையில் வந்து இவ்வளோ சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்வளோ ரூபா வந்து செலவு பண்ணி வச்சுருக்கான், இந்த பையன் நல்லா படிக்கிறான்ட்டு தான் உங்கள் பையனை வந்து இவ்வளோக்கும் வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. அப்போ வந்து அந்த பையன்ட்ட கேட்குறப்போ உன் ஊர்கா வாசனாலே உன் ஊர்கா வாசனையும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, ஒரு ஊர்கா வாசனையால் எனக்கு சாப்பிடக்கூட தோணலை, அதனால தான் நான் வந்து வெளிக்கடையில் சாப்பிட்ற நிலமை வந்துருச்சு, என்ன தான் நீ ஊர்கா பண்ணுறியோ, என்னத்தான் இது பண்ணுறியோ, எப்போ பார்த்தாலும் உன் மேலே பார்த்தாலே ஊர்கா வீச்சந்தான் அடிக்குது அப்படின்னு சொல்லுவான். அதை நினச்சிட்டு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ரெண்டாவதுக்கு வந்து அந்த பையன் வந்து பெரிய ஆளாகிட்டு அப்போ வந்து கால் பண்ணுறப்போ, ஏய் நிம்மா நீ வாங்கம்மா இந்த ஊருக்கு வாங்கம்மா, உங்களை பார்க்கணும் போல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இவங்களும் சந்தோஷத்தில் என் பையன் வந்து ஊருக்கு என்ன கூப்பிட்டுருப்பான், அம்மா அவங்க நினப்பிலே இருக்கானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போகிறப்போ அந்த ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து ஹெல்ப் பண்ணி அவர் வந்து வாங்கம்மா நான் வந்து இந்த மாதிரி தான்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக ஒரு ஆட்டோ டிரைவர் நல்ல டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு நல்லா எல்லாம் இருப்பாங்க. அப்போது ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போவாங்க, லிஃப்ட்டுக்குள்ளே போனப்போ ஒரு மணி ப்ரெஸ் மாதிரி ஒன்று கிடக்கும், அந்த ஊருகா டப்பா வந்து ஃபுல்லாமே லீக் ஆயிரும். லீக் ஆனப்போ வந்து அந்த உள்ளே ஒரு மணி ப்ரெஸ் இருக்கும், மணி ப்ரெஸ்ஸையும் தூக்கி வந்து உள்ளே போட்டுருவாங்க. அப்போ ஆட்டோ டிரைவர் சொல்லுவார், நீ உங்கள் இதில் தான் அது வந்திருக்கு அப்படி சொல்லுவார். சரின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளதுக்கு போட்டுருவாங்க. அப்போ வந்து ஓப்பன் பண்ணி பையன் வீட்டு ஓப்பன் பண்ண முடியும், நாயை பார்த்தாலே இந்த அம்மாவுக்கு அலர்ச்சி, நாயை பார்த்த உடனேமே விழுந்தடிச்சு ஓடி குப்பரடி விழுந்து அங்கங்கே விழுவாங்க. ஏய் நாய் 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 நாயின்ட்டு, ஏன்னா சின்ன வயசில் அவங்களுக்கு வந்து நாய் கடிச்சிருக்காண்டி அவங்க நாயை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நாயை வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக வளர்ந்து நல்லா வளர்த்துருப்பாங்க.
அவன் எங்கே போனாலும் இந்த நாயை அவட்டூலியும் பண்ணுவோம் செய்யும் அதை பண்ணும். அவங்களுக்கு அதை பார்த்தாலே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும், பயமாகவும் இருக்கும். அது நல்ல விதமாக தான் செல்லமாக இருக்கும், ஆனால் அதை வந்து விடாமல் அவங்க பாத்ரூம்லாம் அடைச்சி வச்சுருவாங்க, அதிலேருந்து பயந்து போவாங்க. அப்போ பாத்ரூமில் தண்ணியெல்லாம் திறந்து விட்டுரும், எல்லா அங்கே உள்ள எல்லாமே வந்து பாத்ரூம் தண்ணியெல்லாம் இப்படி ஆகுது செய்யுது, நாயை வளரக்கூடாது, நாய் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் இவ்வளோ ரூபா வந்து கட்டணும் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் கட்டக்கூடாது, எப்படி நாய் வளர்க்கலாம் கட்டினா ஊரில் எல்லாமே கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு பட்டாசுலாம் வைப்பாங்க, பட்டாசுக்கு நாய் எல்லாம் ஓடி போய் கண்ணாடி கண்ணாடி கார் கண்ணாடிலாம் உடச்சி விட்ரும். அப்புறம் தான் வந்து பட்டாசு இருந்தால் தான் முடியுமா, பாட்டு போட்டாலும் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி இப்படியும் கொண்டாடலாம்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அப்புறம் வந்து கொண்டாடுறப்போ வந்து கடைசியில் வந்து அவங்க எல்லாமே வந்து நல்லா கொண்டாடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கல, அப்புறம் வந்து இந்த நாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். அதை பார்க்கவே நமக்கு வந்து ஒரு அழுகையாக போகும். நாய்க்கு என்னென்னா இவங்க வந்து எந்த சாப்பாடு கொடுக்கணே தெரியாமல் இருப்பாங்க, பழைய சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தோடனே நாய்க்கு உடம்பு சரியில்லாம் போயிடும். அப்புறம் வந்து டாக்டர் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுமா, இந்த மாதிரி சாப்பாடு ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபுட்டை இவங்க வாங்கி கொடுப்பாங்க. நம்ம நாய் வேறு, இந்த நாய் வேறம்மா, இவங்க வந்து வெளிநாட்டு நாய் மாதிரிமா அப்படின்னு சொன்னோம்னா சரி அதுக்கேற்ற மாதிரி வளர்ப்பாங்க. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஊருவா கொடுப்பாங்க. இப்போன்னா அங்கே உள்ள ஃப்ளாட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ஊறுகானா டேஸ்ட், அந்தளவு இவங்க ஊறுகா வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மகனுக்கு மட்டும்தான் அந்த ஊறுகா பிடிக்காது தரோம், மற்ற எல்லாத்துக்குமே பிடிக்கும். அங்கே உள்ள ஃப்ளாட்டில் உள்ள செக்யூரிட்டிக்கும் இவங்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் என்ன அந்த கிளவியை கூட்டு வந்திருக்கேன், அந்த கிளவியால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, ஏன்னா செக்யூரிட்டியோட நாய் செக்யூரிட்டியோட வண்டி கிண்டி எல்லாத்தையுமே அந்த நாய் வந்து அட்டோலியம் பண்ணுறான்னு இவங்க இது பண்ணுவாங்க. கடைசியில் வந்து ஊர்கா ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், ஃபங்க்ஷன் நடக்கல நீங்கள் தாம்மா ஊர்காக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள ஃப்ளாட்டில் எல்லாமே கூட்டு போவாங்க. கூட்டு போனவொடனே ஃபங்க்ஷனில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பையன் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தவொடனே இருக்கிற பொருள் கிருள் எல்லாமே வந்து வந்து உடச்சி ஃபேன்லாம் உடச்சி ஏன்னா அப்படி எப்படின்னு எல்லாருமே கிடக்கும். இப்போ வந்து ஒய்ஜி அவர் வந்து வருவார். அவர் வந்தவொடனே வந்து இந்த அங்குள்ள சர்ச்சு எல்லாமே வந்து என்ன பேசுவாங்கன்னா பயங்கரமாக பெருமையாக பேசுவாங்க. இதுவரைக்கும் யாருமே அனுபவப்படாத ஒரு சூப்பரான ஒரு ஊர்கா சொல்லப்போனால் இந்த ஊர்கா தான், இந்த அம்மா பண்ண ஊர்கா அந்தளவுக்கு டேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு கப்பு கோப்பை எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அவன் பையனுக்கு வந்து மட்டும் இது வந்து பிடிக்கவே பிடிக்காது, வந்து கோப்பை கேப்பை எல்லாத்தையுமே ஓட்டச்செறிஞ்சிடுவான். அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து வருத்தப்பட்டு நைட்டெலாம் புலம்பி அழுது நம்ம பையனுக்கு நம்மளை பிடிக்கிறவளுக்கு அப்படி சொல்லிட்டு போயிடும். செக்யூரிட்டி வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணி மேடையில் பேசலை, செக்யூரிட்டி தான் நல்ல செக்யூரிட்டி, இவர் நல்ல மனசு அப்படின்னு சொல்லல, அவருக்கே வந்து இந்த அம்மாவே நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிவார். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு மாதிரி ஒன்று வரும். இந்த மாதிரி வந்து ரிலையன்ஸ் ப்ரெஸ்லேயே வந்து அந்தளவுக்கு வந்து பண்ணுற மாதிரி அந்த ஊர்வா கம்பெனி வரும். அந்த ஊர்வா இவங்க அம்மா வந்து கோச்சிட்டு வந்து போயிடுவாங்க பையன் இப்படி பேசிட்டானேன்ட்டு. ஆனால் ஊர்வா கம்பெனி மூலமாக நல்ல ஃபேமஸாக அந்தளவுக்கு சூப்பராக வந்து அவங்க வந்து ஊர்வானால் கலெக்டரே வந்து நேரில் வந்து ஊர்வா வந்து அவங்க ஊருக்கு வந்து ஃபேமஸாக வந்து பேசி அம்மா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விருது வந்து கொடுக்கணுன்னு இருக்கோம், உங்கள் ஊர்வா வந்து அந்தளவுக்கு ஃபேமஸாகிருச்சு, இந்த வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி பெரிய விருது கொடுத்ததில்லை, ஆனால் நம்ம நாட்டை நீ பெருமை பெத மாட்டோமா அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பரான டேஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் அந்தளவுக்கு வந்து அவர் வந்து பேசி சொல்கிறதில்ல. அந்த கான்செப்டும் அவங்க பண்ணதும் ஒரு மகன் வந்து ஒரு அம்மா மதிக்காட்டாலும் அவங்க பண்ணுற திறமையும் அவங்க பண்ணுற ஒரு டேஸ்ட்டும் மக்களுக்கு வந்து நான் தெரியுது தவிர தன்னை வளர்த்த பிள்ளைகளுக்கு தெரியலையே அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது முழுமிதமான சூப்பரான ஒரு கான்செப்ட் சொல்லலாம். அப்புறம் வந்து அவங்க வெளிநாட்டில் அப்புறம் வந்து வீடியோ கால் பேசி செய்வாங்க, எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் வந்து மகன் மருமக எல்லாம் பேசலாம், மன்னிச்சிருமா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசி, உன்னை தெரியாமல் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேம்மா என்னை மன்னிச்சுக்கோமா அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் ஆயிரம் வளர்த்தாலும் தன்னோட தாயோட டேஸ்ட்டு தான் அடுத்தவங்களுக்கு வேற அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு சூப்பரான கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிவ்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.